ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறும்பூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராபெரியை வச்சு ஒரு பெர்ஃபெக்டான ஐஸ்கிரீம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 170 கிராம் ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கிடுவோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே இருக்கிற அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறேங்க. இதில் 1/4 கப் சுகர் சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இதோட நம்ம வச்சுருந்த 170 கிராம் ஸ்ட்ராபெரியிலேருந்து 70 கிராம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேங்க. கட் பண்ணி இப்போ இது இந்த அளவுக்கு குக் ஆகிற அளவு ஸ்ட்ராபெரி வந்து அந்த க்ரன்ச்சினஸ் போய் நல்லா சாஃப்டாக ஆகிற அளவு குக் பண்ணி எடுத்துட்டு ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்து ஃபுல் க்ரீம் மில்க் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். இதை வந்து ஊற்றி நல்லா இது 1/4 லிட்டர் ஆகிற அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கறணும். இதோட 1/2 கப் சீனியும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்து இதில் 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் அதோட 2 டேபிள்ஸ்பூன் தண்ணியும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுக்கிறேங்க. திக்கான பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுக்கிறேங்க. இப்போ நம்மளோட பால் நல்லா கட்டியாக காய்ச்சி எடுத்தாச்சு. இதோட அந்த கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டையும் சேர்த்துருங்க. தண்ணியே சேர்க்கக்கூடாது பாலில். இப்போ நம்ம மீதம் வச்சுருக்க 100 கிராம் ஸ்ட்ராபெரி நல்ல மிக்சியில் அரைச்சி எடுத்துருவோம். இதோட நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டு காய்ச்சின பால் ஆறினதுக்கப்புறம் இதோட சேர்த்து நல்ல மிக்சியில் அரைச்சி எடுத்துருவோம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை நல்ல ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துருங்க. இப்போ நம்ம இதை வடித்து எடுத்துக்கிறோம். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் நம்ம ஸ்ட்ராபெரி மில்க்கு. இதோட நான் ஒரு 1/2 கப் ஆடை ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். நான் வீட்டில் சேர்த்து வச்ச ஆடை தாங்க. இதை நான் ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இதோட 1/4 கப் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கிறேங்க. ஜென்டிலாக, ஓவர் பீட் பண்ணிடாதீங்க, பட்டராக மாறிடும். இந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்மூத்தாக வர்ற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கிறேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் கடையில் உள்ள விப்பிங் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ராபெரி மில்க் வச்சுருக்கோம்ல, அதில் உள்ள பாதி அமௌண்ட்டை மட்டும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ அந்த க்ரீம் மிக்ஸ்டு ஸ்ட்ராபெரி மில்க்கை நம்ம வச்சுருந்ததோடு மொத்தமாக ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் விஸ்க் பண்ணி விட்டுருவோம். இதோட நான் ஃபியூ ட்ராப்ஸ் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த பிங்க் கலர் காண்டி வேண்டானா நீங்கள் சேர்த்துக்கிற வேண்டாம். இதை நான் ஒரு கண்டெய்னருக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்ட்ராபெரி சாஸ் அதை வந்து மேலே அப்படி போடுறேன். அது கொஞ்சம் நம்ம ஐஸ்கிரீம் ஸ்கூப் பண்ணும்போது நல்ல அந்த வேவ்ஸ் மாதிரி அழகாக இருக்கும். அதனால் இதை ஒரு ஸ்கியூவர் வச்சு அப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதை க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். 8 ஹவர்ஸ் இல்லைன்னா ஓவர் நைட் வச்சு எடுத்துருங்க. இப்போ நான் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லாவே நம்மளுக்கு இந்த ஸ்ட்ராபெரி சாஸ் இந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமில் இருக்கிறது ரொம்பவே நல்ல வேவியாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஸ்கூப் பண்ணி எடுப்போம். நான் இதுக்கு ஸ்கூபர்லாம் யூஸ் பண்ணலைங்க. இது நம்ம வீட்டில் இருக்கிற குழிக்கரண்டியை நீங்கள் ஒரு பவுலில் தண்ணி வச்சு அதில் போட்டுட்டு அப்புறம் ஸ்கூப் பண்ணிங்கன்னா நல்ல நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா குறும்பூர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.